தமையாகி வளருது. ஆசிரியர் மாணவர் சோமசுந்தர நாயகர் எழுதுற எழுத்துல 80 விழுக்காடு சமஸ்கிருதம், 20 தான் தமிழ். ரெண்டு பேரும் ஒரே கொள்கைக்கு வராங்க, இறைநெறி சிவநெறியை வளர்ப்பது என்று. ஆசான் 80 விழுக்காடு சமஸ்கிருதம், 20 விழுக்காடு தமிழ், பேச்சு அப்படித்தான், எழுத்து அப்படித்தான். மாணவர் போறாரு, 17 வயதுல அகவற்பா எழுதியிருக்கிறார் ஐயாவுக்கு சொன்னாங்க. அந்த அகவையில் இருக்கிற இவங்க போறாங்க, இவங்க நடை எப்படி இருக்குன்னா 80 விழுக்காடு தமிழ், 20 விழுக்காடு சமஸ்கிருதமா. அது எப்படி அமைஞ்சது அப்படின்னு சொன்னா, அவரை போய் பாக்குறதுக்கு முன்னாடியே இவரு தொல்காப்பியம் திருக்குறள் என்று இதெல்லாம் மொத்தமா படிச்சுக்கிறதுனால, சங்க இலக்கியங்கள்லாம் முழுதா சொன்னாங்க, 4 படிக்கும் 16 வயது வருகின்ற பொழுது எல்லாம் படிச்சுட்டாரு. அதுக்கு மேல படிக்கிறதுக்கு இல்ல, பசிக்கு உணவில்லை, அறிவு பசிக்கு அவருக்கு ஈடு செய்யறதுக்கு பொருள் இல்ல. அந்த நிலையில அவர் அங்க போறாரு. ஏன் அங்க போறாரு அப்படின்னா, உண்மையான ஒரு நல்ல குரு இருந்தால்தான் குரு இல்லா வித்தை பாழ் என்று சொல்வதை போல அந்த நிலைக்காக அவங்க தேடி போய் பார்க்கிறாரு. பார்த்து அவருடைய ஆற்றலை பார்த்துட்டு கடைசியில யார் யார திருத்துறாங்க அப்படின்னா, மாணவர் ஆசிரியரே கவர்ந்து திருத்துறாரு. என்ன சொல்றாரு சோமசுந்தர நாயகரு, அவர் ஒரு மறுப்பு எழுதி சொல்றாரு. அந்த மறுப்பு எழுதுனாங்க, படிச்சு பார்த்துட்டு, வேதாச்சலம் உன்னுடைய நடை மிக அழகியது, உன்னுடைய தமிழ் மிக செழுமையதான், ஆக நீ வடமு நான் எழுதுகின்ற பொழுது மிகவும் வடமொழி கலப்பு கலந்த நிலையில தான் நான் எழுதி கொண்டிருக்கின்றேன், என்னை அப்படி தவிர்த்து எழுதுகிறால் என்னால் எழுத முடியாது, பேசுகின்றாலும் என்னாலும் பேசவும் வராது, ஆனால் உனக்கு அது வாய்த்திருக்கிறது, நீ தொடர்ந்து இப்படியே எழுது. என்ன ஆசிரியரோட உள்ளத்தை பாருங்க. ஏன்னா அவர் சான்றோர் பார்த்தாரு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம். சமய சான்றோர் இன்னைக்கு தமிழ் தமிழ்னா உடனே நாத்திகம்ன்றான், தமிழ் தனித்தமிழ் தூய தமிழ் சொன்ன உடனே அது நாத்திகம் பக்கம் கொண்டு போயிடுது. ரொம்ப தப்பான ஒரு பார்வை பதித்திருக்கிறார்கள். நொந்து வெந்து சொன்னாங்க நமது அண்ணாதுரை அவர்களும், நம்முடைய இளந்தமிழ் அவர்களும், ஐயா அவர்களும் அதை குறிப்பிட்டாங்க, தமிழ் துரோகி, இவங்க தான் துரோகி, இனத்திலேயே பிறந்தே கொள்ளுகின்றது இதுதான். ஆக இந்த நிலைமையிலே ஆசிரியரை 17 வயது இளைஞன், அவரை விட வந்து 50 வயதுக்கு மேல இருக்க அவருக்கு சோமசுந்தர நாயகருக்கு அந்த நேரத்துல, அவருடைய பக்குவம் என்ன, இவருடைய பக்குவம் என்ன, மாற்றம் நடந்தது நீங்க எண்ணி பாருங்க, அவருடைய ஆற்றல் உங்களுக்கு புரியும். அந்த நிலையிலே தான் பிறகு 1916 அந்த தோட்டத்துல உலாவிட்டு இருக்கிறாங்க. உலாவிட்டு இருக்கும் பொழுது வள்ளலாருடைய பாட்டு திருமுறைகள் அது ஒரு நாளைக்கு பாடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ரெண்டு பேர் நடந்தா என்ன பேசுவாங்க, தகப்பனும் பிள்ளையும் நடந்து போறாங்க வீட்டு தோட்டம். அந்த காலத்து தந்தையும் பிள்ளையும் பேசுறாங்க, வள்ளலாரை பத்தி பாட்டு, எத்தனை வயசு பிள்ளை, 12 வயசு பிள்ளை, இப்போ UPSR எழுதுற பிள்ளை. அந்த பிள்ளைக்கு இருக்கிற தமிழை கொடுத்தாலே திணறது கிடந்து, அதுக்குள்ள மன்னிக்கணும் என்னையா கொஞ்சம் திறந்த ஆளுங்க. அதுக்குள்ள ஆசிரியரை போய் பார்த்தோம்னாக்க 100க்கு 70 பங்கு அவங்களுக்கே தமிழ் தகராறு. அப்படி இருக்கும் பொழுது அந்த புள்ள ஏதோ எப்படியோ வந்துருது, நம்முடைய தலைவர்களும் ஒரு இனத்தின் மேல் உள்ள ஒரு பற்றினால அன்பினால எப்படியாவது இவங்களை கரைச்சே திறமையு பரிசு அதெல்லாம் கொடுத்து ஊக்கப்படுத்துறாங்க. மன்னிக்கணும் அந்த நிலைமையிலே வயது பாடுறாங்க. பெற்ற தாய் தன்னை மக மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமசிவாயத்தை நான் மறவேனே அப்படின்றது வள்ளலார் பாட்டு. இந்த பாட்டை பாடிட்டு அடிகளார் வந்து சொல்றாரு, அம்மா இந்த பாட்டுல பார்த்தாயா, தேகம் என்கின்ற ஒரே ஒரு சொல்லுதான் பிறமொழி சொல்லா இருக்கிறது, மற்ற அனைத்துமே செந்தமிழ் சொற்களா தூய தமிழ் சொற்களாலே அமைந்திருக்கிறது. இந்த ஒன்றை எடுத்துட்டு
தேகம்ன்றதுக்கு தமிழ்ல எத்தனையோ சொற்கள் இருக்கு. அதுல ஒன்று அடிகளார் அங்கு வைத்திருந்தாருன்னா இந்த பாட்டு 100க்கு 100 அப்படியே முழுமையான தூய தமிழ் பாட்டா இருந்திருக்கும். எவ்வளவு இனிமை இந்த அம்மா பாடினாங்க, எவ்வளவு அழகா, எவ்வளவு ஐயாவும் சொன்னாங்க தமிழ் இசை மீட்பதற்கு ஐயா தர்மலிங்கம் சொன்னாங்க இந்த மீட்பதற்கு என்ன பாடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. பாடுபட்டதுல பாடி அவர்களை பார்த்து எனக்கு நம்பிக்கை வந்தது. இவர்களை போல இளைய நிலைய வயதில் இருப்பவர்கள் எல்லாம் இதுல முயன்று உழைக்கிறார்கள், படைக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழ் என்றும் வாழும், என்றும் உள்ள செந்தமிழ் என்று கம்பர் பெருமாள் சொன்னது பொய்க்கார். என்றும் உள்ள செந்தமிழ் என்று சொன்னால் அது பொய் இல்லை, என்றைக்கும் நிலைக்க வெல்லும். அதை உணர்ந்து கொள்வதில தான் நமக்கு வந்து கால வேறுபாடுகளும் கருத்து வேறுபாடுகளும் இருக்கிறாங்க. தவிர தமிழை தீர்மானிப்பதற்கு இங்க யாருக்கு எந்த அருகதையும் கிடையாது, அதை பற்றி முடிவு சொல்வதற்கு எந்த கொம்பனும் கிடையாது, அதை பற்றி எடை போடுவதற்கு எவனுக்கு அந்த அளவுக்கு தூய்மை கிடையாது. அதுக்கான ஒரே மரபு முனிவர்களால், மெய்யருள் மெய்ப்பொருள் செல்வர்களால் வளர்க்கப்பட்ட மொழி தமிழ் மொழி. தொல்காப்பியன் வந்தோன்ன படிமையோன் என்று அங்கு சொல்றாங்க. படிமையோன்னா என்ன, இன்னைக்கு படிக்கிறது மாதிரி நினைச்சுக்கிறோம். படிமைனா தவத்தோர் துறவி அருளாளர்கள். அதனால தெல்லியர் தெல்லியர்களால் செய்யப்பட்ட மொழி இது, அவங்களால் வளர்க்கப்பட்ட மொழி. மீட்க வேண்டும் என்று வந்த போதும் மீண்டும் ஒரு தனித்தமிழ் இயக்கம், பக்தி இயக்கம் என்ற பெயரிலே இடைக்காலத்திலே தோன்றுகிறது. அந்த இயக்கத்திலே அந்த நால்வர் பெருமக்கள் வந்து தமிழை மீட்கிறார்கள். மீட்க முடிந்த வரையில எவ்வளவு அவ்வளவு மீட்டுக் கொடுக்கிறார்கள். அரசர்களால் ஒன்றும் பண்ண முடியல, படை இருக்கு அது இருக்கு, இப்படிப்பட்ட வீரம் அப்படிப்பட்ட இது, இத்தனை பேரை சாச்சிருவேன் இப்படி கிழிச்சிருவேன், ஒரு பய ஒண்ணு கிழிக்க முடியல. இறையருள் பெற்ற அவர்கள் தான் மொழியும் இனத்தையும் நாட்டையும் காத்தார்கள். அப்போதான் மன்னவர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தலையெடுத்து சிந்தித்து இந்த மீண்டும் தமிழனா வந்தான். விட்டு இருந்தா கூன் பாண்டியன் போன வழியில விட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும், என்ன ஆயிருக்கும், எது வளர்ந்துருக்கும். வளர்ந்தது என்பதற்கு அடையாளமாக அவங்க காலத்துக்கு பின்னாலும் கூட மணிப்பிரவாளம் என்ற நடை வந்தது. மணிப்பிரவாளம்னு உங்களுக்கு தெரியும், பாதி சமஸ்கிருதம் பாதி தமிழ்ன்றான். இல்ல, 80 விழுக்காடுக்கு மேல சமஸ்கிருதம், 20 விழுக்காடு தான் தமிழ். சோமசுந்தர நாயகர் அதுக்கு எடுத்துக்காட்டு. 17ஆம் நூற்றாண்டு அடிகளார் பிறந்த காலத்திலே வடமொழியாகிய சமஸ்கிருதம் முற்றிலும் தமிழை ஆட்கொண்டு விட்டது, அடிமைப்படுத்தி விடுகின்ற நிலைக்கு வந்து விட்டது. ஐயா அவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க, 5 எழுத்து தான் ஏன் தமிழுக்கு சொந்தம், மிச்சம் எல்லாம் எங்களுக்கு தான் சொந்தம், வடமொழிக்கு தான் சொந்தம்னு. தமிழ்நாட்டு நெய், தமிழ்நாட்டு பருப்பு, தமிழ்நாட்டு பால் எல்லாத்தையும் நல்லா கொழுக்க உண்டு மடத்திலே வளர்ந்த சுவாமிநாத தேசிகருக்கு இந்த தமிழ் மண்ணிலே வந்து பொருளை உண்டு கூட உனக்கு நன்றி வரல. நீ தமிழன்றதே மறந்து போய் அன்றியும் தமிழ் நூற்கு அளவில்லை, தமிழ் நூல்ல பஞ்சலையா நிறைய கிடக்குங்க ஐயா அப்படின்ற. அன்றியும் தமிழ் நூற்கு அளவில்லை, அவற்று ஒன்றேனும் தனித்தமிழ் உண்டோ. இந்த தனித்தமிழ் சொல்ல அதனால முத முத கேட்டார், தனியா தமிழ் ஒண்ணு இருக்காயா, தமிழ் ஏதாவது முழுசா தமிழ் நூல் ஒண்ணு இருக்கா, கிடையாது. திருக்குறளா ஆதிக்கும் பகவனுக்கும் பிறந்த பையன் திருக்குறளை பாடிட்டு போயிட்டான். தொல்காப்பியம் யாரும் தமிழனாவே இல்ல, திறனதுமாக்கினி ஜமதக்கினி பெத்த மகன் திறனதுமாக்கினி தொல்காப்பியத்தை எழுதிட்டு போயிட்டான். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன இருக்குது, எல்லாமே அங்கே தான் வந்துச்சு. எங்களுக்கு பாரு 4 வேதம் இருக்கிறது அப்படின்னு உங்க வேத பாட்டை தொகுத்த கிருஷ்ணவியாசன் கருப்பு வியாசன் கருப்பன் அந்த தமிழ வேத வியாசன் 5000 ஆண்டு இன்னைக்கு எல்லாம் நம்மளை கண்டை போட்டு கட்டி என்ன பண்ணி வச்சிருக்கிறான், வேதம் இதுதான் பழமையானது, இதுதான் நமக்கு சமயத்துக்கு ஆதாரமானது. இல்ல, அந்த பாட்டுகளை பாடுனா யார் யார் இருக்கான், அவங்களாம் இவங்க தென்ன தமிழ் இனத்தை சேர்ந்தவர்கள் என்பதெல்லாம், எந்தெந்த முனிவர்களா எப்படிப்பட்ட தமிழர் மரபிலே வந்தவர்கள், மன்னவர் மரபிலே வந்தவர்கள், குருமரபிலே வந்தவர்கள் என்பதெல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி தமிழாலும் வடமொழியாலும் ஆங்கிலத்தினாலும் நிறுவிய ஒரே தமிழ் அறிஞர், ஒரே தமிழ் ஞானி மறுமிழடி. அவர் தான் கண்ணை திறந்தார். 14-15 வயதுல அவருடைய நூல்களை படிக்கிற பேர் எனக்கு கிடைத்தது. படிக்கிறோம், சொல்றாரு இந்த மாதிரி இந்த வேதத்துல இப்படி இருக்கு, இந்த பகுதி இப்படி வருது, வேதத்துல இது இருக்கு இது இல்ல அப்படின்னு. வேதம் அந்த நூல் 5000 ஆண்டு நீ ஒரு எல்லையை சொல்றாங்க, உலகத்திலே முதல் இலக்கியம், அதுக்கு மேல எல்லாம் இல்லைன்றான். தமிழிலே வியாழ மாலை என சொல்லப்படுகின்ற ஒரு நூல், வியாழன தெரிஞ்சு போச்சு எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னு. வியாழன் என்ற கோள்
அதனுடைய இயக்கம் பற்றி அதனுடைய செயல்முறைகளை எல்லாம்